சிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். நடமாடும் தடுப்பூசி மைய சேவை அறிமுகம். விடுக்காடு பணியாளர்கள் மட்டுமே அனுமதி, மீறும் முதலாளிகளுக்கு எதிராக புகார் அளிக்கலாம். லேவி கட்டணம் அடுத்த ஆண்டு ஜனவரி வரை ஒத்திவைப்பு. நாட்டில் இன்று புதிதாக 7452 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 6105 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் சிலாங்கூர் 2509 சம்பவங்களுடன் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. 886 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களில் 446 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. புதிதாக 109 பேர் உயிரிழந்தனர். மலேசியா அடுத்த 2 மாதங்களுக்குள் 1,60,00,000 மருந்தளவு கோவிட் 19 தடுப்பூசிகளை பெறும். இந்த கூடுதல் விநியோகிப்பின் வாயிலாக இம்மாதம் தொடங்கி நாள் 1 150,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த அரசாங்கம் இலக்கு கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் முறையான திட்டமிடல், முன்கள பணியாளர்களின் தியாகம், தன்னார்வலர்களின் பங்கேற்பு ஆகியவையின்றி இந்த முயற்சி வெற்றி பெறாது என பிரதமர் தன்ஸ்ரீ முஹிடின் யாசின் புகழாரம் சூட்டினார். ATM, Rela, APM, dan para sukarelawan, syabas dan terima kasih atas dedikasi dan juga kerja keras dari sedari untuk memastikan program vaksinasi terbesar dalam sejarah negara kita ini berjaya dilaksanakan. தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் நடப்பு நிலவரம் தொடர்பான சிறப்புரையில் பிரதமர் அவ்வாறு குறிப்பிட்டார். அதேவேளை தேசிய அளவிலான தடுப்பூசி திட்டம் சீராகவும் சுமூகமாகவும் நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்ற கடப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தினார். Saya akui masih terdapat kelemahan yang perlu diperbaiki dan saya memberikan komitmen bahwa kerajaan akan sentiasa menambah baik program ini daripada semasa ke semasa. Sebagai kerajaan yang prihatin, kita sentiasa mendengar keluhan dan maklum balas rakyat dan akan sentiasa meningkatkan keupayaan dari segi perancangan, kapasiti dan tenaga kerja bagi mencapai objektif utama sasaran kita iaitu immunity berkelompok atau herd immunity. கடும் தொற்றில் இருந்து நாட்டு மக்களை காக்கவும் நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு உதவவும் கோவிட் 19 தடுப்பூசி திட்டம் இன்றியமையாதது என்றும் பிரதமர் விளக்கினார். இவ்வேளையில் கோவிட் 19 தடுப்பூசிக்கான சந்திப்பு உறுதி இன்னும் கிடைக்காதது பற்றி பொதுமக்கள் வருத்தமடைந்திருப்பதை தாம் அறிந்திருப்பதாக தான்ஸ்ரீ முஹிடின் தெரிவித்தார். அதற்கு தீர்வு காணும் பொருட்டு இயல்பாகவே தடுப்பூசிக்கு பதிந்து கொள்வது உள்ளிட்ட எளிய நடைமுறைகளை கண்டறியுமாறு கோவிட் 19 தடுப்பூசி விநியோக உத்தரவாத சிறப்பு குழுவை அவர் கேட்டுக்கொண்டார். தடுப்பூசிக்கு பதிந்து கொள்வதில் சிக்கல் நிலவுவதாக புறநகர் கிராமங்கள் உட்புறங்களைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக மூத்த குடிமக்கள் வெளிப்படுத்தும் மனக்குறைகளை தாம் அறிந்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார். அத்தகையோருக்கு தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்ய அரசாங்கத்தின் எல்லா இயந்திரங்களையும் முடுக்கிவிடும்படி தொடர்புடைய அமைச்சர்களுக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை நாட்டில் 1,30,00,000 பேர் கோவிட் 19 தடுப்பூசியை பெற்றிருக்கின்றனர். நாட்டில் தடுப்பூசி பெற தகுதி பெற்றிருப்போரில் அந்த எண்ணிக்கை 51 விடுக்காடாகும்.
தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தை உட்புற பகுதிகளிலும் வெற்றியுறச் செய்யும் நோக்கில் நடமாடும் தடுப்பூசி மைய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக கிராமவாசிகள், பூர்வக்குடியினர், முதியோர், உடற்பேறு குறைந்தோர், வீடற்றோர் ஆகியோருக்கும் எளிதில் தடுப்பூசி செலுத்த இயலும் என பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் நம்பிக்கை தெரிவித்தார். இம்மாதம் 3ஆம் தேதி வரை மொத்தம் 9 மாநிலங்களில் நடமாடும் தடுப்பூசி மைய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் வீடமைப்பு பகுதி, வீடற்றோருக்கு அடைக்கலம் வழங்கும் மையங்கள் என தலைநகர் சுற்று வட்டாரத்தில் உள்ள கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களில் கூட்டரசு பிரதேச அமைச்சு நடமாடும் தடுப்பூசி ட்ரக் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி குவாலாலம்பூர் சுற்றுப்பகுதிகளில் உள்ள 400,000 குடியிருப்பாளர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி செலுத்த இயலும். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் ஒத்துழைப்பில் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள மலேசிய பார்வையற்றோர் சங்கத்தில் உடற்பேறு குறைந்தோருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இவ்வேளையில் இம்மாத இறுதிக்குள் சுமார் 1,000 தனியார் கிளினிக்குகள் தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தில் இணைந்து கொள்ள இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசிய பிரதமர், COVID-19 தடுப்பூசி பெற்றுக்கொள்வோரின் தினசரி எண்ணிக்கையை அதிகரிக்க மேலும் 300 தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் திறக்கப்படும் என தெரிவித்தார். ஏற்கனவே மாபெரும் தடுப்பூசி மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் தொகை அதிகமிருக்கும் பகுதிகளில் தடுப்பூசி பணிகளை துரிதப்படுத்த அதற்கான மையங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அரசாங்கத்தின் இந்த முயற்சியை மக்கள் வரவேற்றிருப்பதையும் தான்ஸ்ரீ முஹிதீன் சுட்டிக்காட்டினார். இப்போது நாடு முழுக்க 280 தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் இயங்குகின்றன. இவ்வெளியில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளுக்கு உதவ அதிகமானோர் தன்னார்வலர்களாக இணைய முன்வர வேண்டும் என பிரதமர் கோரிக்கை விடுத்தார். நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டமான அதனை வெற்றி பெற செய்ய இளையோரும் அரசு சாரா அமைப்பினரும் தங்கள் ஆள்பலத்தையும் நேரத்தையும் பங்களிக்க வேண்டும். இதன்படி நாட்டு மக்களில் 80% நோய் எதிர்ப்பு கொண்ட சமூகமாக உருவாக்கும் அரசாங்கத்தின் இலக்கு எட்டப்படும் என தான்ஸ்ரீ முஹிதீன் நம்பிக்கை தெரிவித்தார். மிக அதிகமாக முதலாவது மருந்தளவு தடுப்பூசி செலுத்தப்பட்ட தென்கிழக்காசிய நாடுகளில் மலேசியாவும் ஒன்றாகும். இதுவரை நாட்டில் 30 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு ஒரு மருந்தளவு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கும் நிலையில் 20 லட்சம் பேர் தங்களது முதல் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். பொதுமக்கள் எளிதாகவும் விரைவாகவும் தடுப்பூசியை பெற நாடு முழுவதும் தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் அதிகரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடினை பிரதமர் பணித்துள்ளார். Pencapaian ini bukanlah suatu yang mudah kerana bekalan vaksin adalah di luar kawalan kita. Malaysia perlu bersaing dengan negara-negara lain dan bergantung kepada pengeluar vaksin untuk mendapatkan bekalan. Bagaimanapun hasil persediaan awal kerajaan, kita telah pun berjaya menjamin bekalan vaksin yang mencukupi malah melebihi daripada apa yang disasarkan sebelum ini. Dalam tempoh yang terdekat ini, saya telah diberikan jaminan lebih banyak bekalan vaksin akan tiba. அனைத்து தரப்பினரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கினால் இவ்வாண்டு இறுதிக்குள் மலேசிய மக்களில் 80% தடுப்பூசி செலுத்தும் இலக்கை அடைய முடியும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். 18 வயதுக்கு கீழ்ப்பட்டோருக்கு COVID-19 தடுப்பூசி செலுத்துவது மீதான ஆய்வை துரிதப்படுத்துவதில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு தீவிரம் காட்டி வருகிறது. சிறார் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் மரணம் ஏற்படும் அளவுக்கு தொற்று பரவல் மோசமடைவதை தடுக்க அது வழிகோலும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ ரீனா ஹரோன் வலியுறுத்தினார். அதன் தொடர்பில் சுகாதார அமைச்சு, அறிவியல், தொழில்நுட்ப, புத்தாக்க அமைச்சு ஆகியவற்றை தமது தரப்பு தொடர்பு கொண்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். நாட்டிலுள்ள மூத்த குடிமக்கள், உடற்பேறு குறைந்தோர் ஆகியோருக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தற்சமயம் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. சிறாரை தொற்று பரவலில் இருந்து பாதுகாக்க அவர்களுக்கும் கூடிய விரைவில் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என டத்தோஸ்ரீ ரீனா வலியுறுத்தினார். மலாக்கா ஐக்கரோ அனைத்துலக வர்த்தக மையத்தில் உள்ள பி கே ஆர்
தொலைபேசி தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் மையத்துக்கு வருகை அளித்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டில் மே 30 வரை 82,341 சிறாரும் இளைஞரும் கோவிட் 19 தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். சமூக ஊடகங்களில் தினசரி கோவிட் 19 தடுப்பூசி பற்றிய பொய் தகவல்களை காண்கின்றோம். தடுப்பூசியின் ஆக்கத்தன்மை குறித்து ஒரு சிலர் ஐயம் கொண்டிருந்தாலும் தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தில் இதுவரை 1,26,45,370 பேர் பதிந்து கொண்டிருக்கின்றனர். தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் இளைஞர்களும் இருக்கின்றனர். நேற்று வரை 11,27,336 பேர் இரு மருந்தளவு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். இவ்வேளையில் கோவிட் 19 தொற்றிலிருந்து காக்க தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இளைஞர்களும் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். நான் வேக்சினேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எனக்கும் எல்லாரும் போய் நர்வஸாக தான், ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். பட் இருந்தாலும் நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த வேக்சினை தவிர வேறு வழி எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வேக்சினேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தடுப்பூசியை முழுமையாக பெற்றுக் கொண்டது நான் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த தடுப்பூசி எடுத்ததற்கு பிறகு கோவிட் 19 பரவுவதை நம்ம தவிர்க்கலாம். மீறி தடுப்பூசி எடுத்தும் நமக்கு அந்த நோய் பரவியது என்றால் அதன் தாக்கம் மிகவும் குறைவாக இருக்கும் என்பது ஆய்வின் வழி கண்டறியப்பட்ட ஒரு உண்மை. பல நடவடிக்கைகளில் நம்ம மீண்டும் பழையபடி கலந்து கொள்ளலாம். அண்டை நாட்டுக்கு வேலைக்கு சென்ற நம் சகோதரர்கள் மீண்டும் வீடு திரும்புவாங்க. ஊடகவியலாளர்களும் முன்கள பணியாளர்களே, கோவிட் 19 பாதிப்புக்கு எளிதில் ஆளாகும் தரப்பினர் வரிசையில் இவர்களையும் அடக்கலாம். செய்தி சேகரிப்பு பணிக்கு மத்தியில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாலும் செய்திகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் கடப்பாட்டிலிருந்து இவர்கள் விலகியதில்லை. ஆர்டிஎம் செய்தியாளர்கள் வெளியில் சென்று பொதுமக்களை சந்தித்து முன்கள பணியாளர்களை சந்தித்து செய்திகளை சேகரித்து வருகின்றனர். செய்தி ஆசிரியர் என்ற முறையில் தினமும் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழலில் நான் இருக்கேன். இது ஒரு ஆபத்தான பணியாகவும் இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு தான் நான் ஆஸ்ட்ராசெனேகா கோவிட் 19 தடுப்பூசிக்காக தன்னார்வ முறையில் பதிந்து கொண்டேன். அதற்கான முதல் மருந்தளவு தடுப்பூசியும் நான் பெற்றுக்கொண்டேன். இன்றைய கணக்குப்படி 9 ஆகிவிட்டது. நான் இன்னமும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். அதை விட நான் இன்னும் கூடுதல் நம்பிக்கையோடு இருக்கிறேன். நாட்டில் இப்பொழுது சமூக தொற்று அதிகரித்திருக்கிறது. இதனை உடைக்க வேண்டும் என்றால் நோய் ஆற்றல் மிகுந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது தான் அரசாங்கத்தின் இலக்கு. அரசாங்கத்தின் அந்த இலக்கு எட்டப்பட வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் எந்த ஐயமும் அச்சமும் இன்றி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும், சரியான ஒத்துழைப்பை தர வேண்டும். முன்கள பணியாளர்கள் போல எங்களோட வேலையும் வந்து ஒரு முக்கியமான வேலை தான். அதனால் எங்களுக்கு வந்து தடுப்பூசி வந்து மிகவும் அவசியமாக தேவைப்படுது. நான் தடுப்பூசிக்கு வந்து பதிஞ்சாச்சு. ஒரு செய்தியாளர் என்ற முறையில் மக்களுக்கு வந்து செய்திகளை கொண்டு சேர்க்கிறதுக்கு வந்து இந்த பெருந்தொற்ற காலம் வந்து எனக்கு சவாலாக இருந்தாலும் அதையும் நான் வந்து எஸ்ஓபி விதிகள் படி அந்த கடமையை நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்ட பிறகு அந்த பணி வந்து இன்னும் சீராக இருக்கும்னு நாங்கள் வந்து ரொம்ப நம்புகிறோம். போன வாரம் சனிக்கிழமை தடுப்பூசி வந்து கிடைத்தது. ஒரு வாரம் ஆயிடுச்சு, நல்லா இருக்கேன். ஒரு 24 6 மணி நேரம் லேசா காய்ச்சல், உடல் சோர்வு இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, நல்லா இருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பா எடுத்துக்கங்க, வேணாம்னு சொல்லாதீங்க. உண்மையான தகவல் அறிஞ்சு நீங்க வந்து தடுப்பூசி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஒரு மீடியாவில் இருக்கிற நபரா, ஒரு ஊடகவியலாளரா, இது எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று சில இடங்களுக்கு நம்ம கவரேஜ் போறோம், அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நமக்கும் அதை பற்றி தெரியும். அப்ப இது நல்ல சரியான தேர்வு. தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டம் வெற்றி பெற தடுப்பூசி போட்டுக்கொள்வோம். நம்மையும் நம்மை சுற்றி இருப்போரையும் தொற்றிலிருந்து காப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகளுக்காக ருஃபினா மேரியம் ப்ரூஸ். முழு பொது முடக்க காலத்தில் 60 விடுக்காட்டு பணியாளர்கள் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் எனும் நிபந்தனையை மீறும் முதலாளிமார்களுக்கு எதிராக தொழிலாளர்கள் புகார் அளிக்கலாம். தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப் அறிக்கை வழி அதனை தெரிவித்தார். இவ்வேளையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் போது செயல்பட அனுமதி பெறாத துறைகளும் தொடர்ந்து இயங்குகின்றன. எஸ்ஓபி விதியை மீறும் அத்தகைய செயலை அரசாங்கம் கடுமையாக கருதுவதாக அமைச்சர் நினைவுறுத்தினார். இதனிடையே நாடு முழுவதும் எஸ்ஓபி கண்காணிப்பு குழுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் வேளை எஸ்ஓபி அமலாக்க நடவடிக்கைகளும் கடுமையாக்கப்படும்.
மற்றொரு நிலவரத்தில் பேரா தைப்பிங் எக்கோமெரி கிளவ் தொழிற்சாலையின் பணியாளர் உறைவிடத்திலும், ஹுலு கிந்தா சுங்கை தாப்பாவில் உள்ள ஜலப்பாங் பரு சுங்கை தாப்பா கிராமங்களிலும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்படுகிறது. ஜூன் 7ஆம் தேதியில் இருந்து 20ஆம் தேதி வரை அந்த ஆணை செயலாக்கப்படும் என ரத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். பினாங்கு பட்டவத்தில் மைஸ் ஜாத்ரா செயலி மூலம் தொழிலாளர் வருகையை பதிவு செய்யாத இரு கால்நடை உணவு உற்பத்தி தொழிற்சாலையின் உரிமையாளர்களுக்கு 10,000 ரிங்கிட் அபராதமும், மேலும் 14 தொழிலாளர்களுக்கு 1,500 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. நாட்டின் முழு பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னமும் சில முதலாளிமார்கள் எஸ்ஓபி விதிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை என சிப்ராங்பராய் உத்தரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நூர்சைனி மூமா நூர் தெரிவித்தார். இவ்வேளையில் பொதுப்பணி அமைச்சுடன் இணைந்து கம்பங் தெருஸ், ஜலன் கம்பங் சலாமாட் மற்றும் பினாங் துங்கால் ஆகிய 3 ரகசிய பாதைகளில் அனுமதியின்றி மாவட்டம் கடப்பதை தடுக்க கான்கிரீட் சாலை தடுப்புகள் போடப்பட்டுள்ளன. இவ்வேளையில் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை பட்டலிஞ்சயா போலீஸ் பல்வேறு குற்றங்களுக்காக 3,19,000 ரிங்கிட் மதிப்புள்ள 121 அபராத கடிதங்களை வெளியிட்டது. மிக அதிகமாக 28 பேர் முகக்கவசம் அணியாததற்காக அபராதம் விதிக்கப்பட்டனர். அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான பல்வேறு நிலையில் உள்ள லேவி கட்டண முறை அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 2ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் அம்முடிவு எட்டப்பட்டதாக மனிதவள அமைச்சர் ரத்தஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். இதற்கு முன் அந்த கட்டண முறை இவ்வருடம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. சுகாதாரத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் மருடலாக அமைந்துள்ள இந்த தொற்று நோய் பல்வேறு துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் தொழில்துறைகளின் உண்மையான தேவைகளை அடிப்படையாக கொண்டே அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என தத்துஸ்ரீ எம் சரவணன் விளக்கினார். இதன் மூலம் அந்நிய தொழிலாளர்களை அதிகம் சார்ந்திருக்கும் சூழலையும் இது குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்நிய தொழிலாளர்களை அதிகம் சாரும் உச்சநிலைக்கு ஏற்ப லேவி கட்டண விகிதமும் உயர்த்தப்படும். ஆகையால் உள்ளூர் வேலைவாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்கள் தேசிய வேலைவாய்ப்பு அகப்பக்கத்துக்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் என தத்துஸ்ரீ எம் சரவணன் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நாட்டின் வான் பகுதிக்குள் ஊடுருவிய சீன ராணுவ விமானம் குறித்த விவகாரம், அதன் தொடர்பில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயிடம் மலேசிய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஹிஷாமுடின் துன் ஹுசேன் விரைவில் பேச்சு நடத்துவார் என விஸ்மா புத்ரா அறிக்கை வெளியிட்டுள்ளது. வரும் திங்கட்கிழமை சீனா சாங்கிங்கில் நடைபெறவுள்ள ஆசியான் சீன வெளியுறவு அமைச்சர்களுக்கான சிறப்பு கூட்டத்துக்கு பிறகு ஒரு தனிப்பட்ட சந்திப்பு நடத்தப்படவுள்ளது. அதில் அவ்விவகாரம் குறித்து பேசப்படும் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சீனா ஆசியான் கலந்துரையாடல் சந்திப்பின் 30வது நிறைவாண்டை முன்னிட்டு நடைபெறும் அக்கூட்டத்தில் மலேசிய பேராளர் குழுவுக்கு தலைமையேற்று டத்துஸ்ரீ ஹிஷாமுடின் கலந்து கொள்ளவிருக்கிறார். அக்கூட்டத்தில் வாங் யீ உட்பட ஆசியான் நாடுகள் அனைத்து வெளியுறவு அமைச்சர்களும் மற்றும் ஆசியான் தலைமைச் செயலாளரும் கலந்து கொள்வர். தென்சீன கடல் பகுதியில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை நீடிக்கவும், அதேவேளை விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏதும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்யவும் இருநாட்டு தலைவர்களும் கலந்தாலோசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை வலுப்படுத்துவது, COVID-19 தடுப்பூசி திட்டம், அடிப்படை வசதிகளை தரம் உயர்த்துவது, இலக்கவியல், பொருளாதாரம், உணவு, விவசாய தொழில்நுட்பம் குறித்தும் பேசப்படவுள்ளது. கடந்த மே 31ஆம் தேதி சீன வான்படைக்கு சொந்தமான ராணுவ விமானம் ஒன்று மலேசிய எல்லைக்குள் ஊடுருவியதை கண்டித்து மலேசிய அரசாங்கம் அரசு தந்திர கடிதம் ஒன்றை வெளியிட்டது. ஈராயிரத்து 22 உலக கிண்ணம் மற்றும் 2023 ஆசிய கிண்ண தகுதி சுற்று காற்பந்தாட்டம், ஐக்கிய அரபு சிற்றரசு அணியிடம் ஹரிமவ் மலாயா தோல்வி அடைந்ததற்கு மலேசிய குடியுரிமை வழங்கப்பட்ட தாக்குதல் ஆட்டக்காரர் குல்மே டி போலாவை ஒட்டுமொத்தமாக குறை கூற இயலாது என ஹரிமவ் மலாயா தலைமை பயிற்றுநர் தன் ஜிங் ஹோ கூறியுள்ளாா்.
அவ்வாட்டத்தில் தேசிய அணி 4-0 என பலம் பொருந்திய அந்த அரபு அணியிடம் வீழ்ந்தது. பிரேசிலில் பிறந்தவரான டிபோலா அவரின் ஆற்றலை மெய்ப்பிக்க போதிய அவகாசமும் வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என செங்ஹோ அறிவுறுத்தினார். கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக தேசிய ஆட்டக்காரர்கள் குறுகிய காலத்தில் மட்டும் பயிற்சியில் ஈடுபட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். அத்தோல்வியில் துவண்டு விடாமல் அடுத்து வரும் ஆட்டங்களில் அவர்கள் அதிரடி படைக்க வேண்டும் என செங்ஹோ விருப்பம் தெரிவித்தார். ஹரிமோ மலாயா அடுத்த சனிக்கிழமை வியட்நாமையும் இம்மாதம் 16 தாய்லாந்தையும் சந்திக்கிறது. உலக கிண்ணத்திற்கும் ஆசிய கிண்ணத்திற்கும் முன்னேறும் வாய்ப்பை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் தேசிய ஆட்டக்காரர்கள் அவ்விரு ஆட்டங்களிலும் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும். குறளும் விளக்கமும். குறள் 612. வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல் வினை குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. ஒரு செயலை செய்யும் போதே அதை தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணி செய்யாது விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும் என்கிறது அந்த குறள். அலட்சியம் வேண்டாம். கோவிட்-19 தொற்று பரவல் நாம் நினைப்பதை விட அபாயமானது. வீட்டிலேயே இருப்போம். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.